फ्रेंड्स वेलकम टू टाइम पास वित् ऐश இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கோவிட் சிச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்குமே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தடுப்பூசி. ஸோ கண்டிப்பாக இந்த கோவிட்லேருந்து, இந்த கொரோனா தொற்றுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் தடுப்பூசி போட்டுக்கிறது மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக வேக்சினேஷன் அப்படின்றது வந்து ஒரு அவசியமான ஒரு விஷயம் இந்த கோவிட் சிச்சுவேஷனில். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேர் பண்ணக்கூடிய விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா, வேக்சின் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். உங்கள் எல்லாருக்கூடிய நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தடுப்பூசியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் மூன்று வகை தடுப்பூசி தான் வந்து புழக்கத்தில் இருக்குது. முக்கியமாக மூன்றாவது வகை தடுப்பூசி வந்து இனிமேல் தான் வந்து புழக்கத்தில் வரப்போகுது. ஸோ என்னென்ன தடுப்பூசி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு அண்ட் ஸ்புட்னிக் வி. இந்த ஸ்புட்னிக் வி தான் வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ கோவேக்சின், கோவிஷீல்டு அண்ட் ஸ்புட்னிக் வி, இந்த மூன்று தடுப்பூசிகளை பற்றிய விஷயம் அண்ட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தான் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். எந்தெந்த நிறுவனங்கள் வந்து இந்த தடுப்பூசியை உருவாக்கியிருக்காங்க, இந்த தடுப்பூசியை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அதாவது ஐசிஎம்ஆர் வந்து பாரத் பயோடெக் அப்படின்ற நிறுவனத்தோடு சேர்ந்து உள்நாட்டிலேயே கண்டுபிடிச்ச தடுப்பூசி தான் வந்து பார்த்திங்கன்னா கோவேக்சின். கோவிஷீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க வந்து சேர்ந்து உருவாக்கின தடுப்பூசி தான் வந்து கோவிஷீல்டு. நெக்ஸ்ட் வந்து மூன்றாவது நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஸ்புட்னிக் வி. இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கமலையா ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்றவங்க தயாரித்தது தான் வந்து இந்த ஸ்புட்னிக் வி. பட் இது இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யார் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி ஆய்வகம் அப்படின்றவங்க வந்து இந்தியாவை சேர்ந்த டாக்டர் ரெட்டி ஆய்வகம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை வந்து வாங்கியிருக்காங்க. எல்லா தடுப்பூசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு செயல்திறன் இருக்கும். செயல்திறன் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நோய் இருக்குது, அதற்கு நம்ம தடுப்பூசி போட்டிருக்கோம். ஸோ அந்த தடுப்பூசி வந்து அந்த நோயை எதிர்த்து எந்த அளவில் போராடும், எந்த அளவிற்கு வந்து அந்த நோயை எதிர்கொள்ளும் அப்படின்றது தான் வந்து செயல்திறன், அந்த தடுப்பூசியுடைய செயல்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து கோவிஷீல்டுடைய செயல்திறன் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 70%-90%. இதுவே கோவேக்சினுடைய செயல்திறன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 81%, மற்றும் ஸ்புட்னிக் வி இதனுடைய செயல்திறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 91.6% செயல்திறன் வந்து ஸ்புட்னிக் விக்கு இருக்குது. நார்மலாகவே தடுப்பூசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து ஃபஸ்ட்டு டோஸ்னு இருக்குது, அதுக்கடுத்து செகண்ட் டோஸ்னு இருக்குது. நமக்கே தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பெரியவங்களாகிற வரைக்குமே ஒரு சில தடுப்பூசிகள்லாம் வந்து கட்டாயம். ஸோ அதனால் அந்த தடுப்பூசிகள்லாம் வந்து மந்த் வைஸாக இல்லை நம்ம வந்து வளர்கிற வரைக்குமே ஒரு வயசில் ரெண்டு வயசில் சின்ன பசங்கள்லன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வர வரைக்குமே வந்து ஒரு சில கட்டாய தடுப்பூசிகளை வந்து கண்டிப்பாக நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த மூன்று தடுப்பூசிகள் அதாவது கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் வி, இந்த மூன்று தடுப்பூசிகளுக்கும் வந்து இதற்கான டோசேஜ் லெவல்ஸ் இருக்குது. இந்த மூன்று தடுப்பூசிகளையும் வந்து கண்டிப்பாக 2 டோஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பட் இந்த மூன்று தடுப்பூசிகளும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த 2 டோசேஜ் எடுத்துக்கிறோம்ல, அந்த 2 டோசேஜ் எடுத்துக்கக்கூடிய கால இடைவெளி தான் வந்து இந்த மூணுத்துக்கும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது, கொஞ்சம் வேறுபடுது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவேக்சினுடைய அதாவது ஃபஸ்ட்டு டோஸ் வந்து கோவேக்சின் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டோசேஜ் வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 டேஸ் 28 நாட்கள் கழித்து தான் வந்து கோவேக்சின் தடுப்பூசியை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டோஸுக்கும் செகண்ட் டோஸுக்கும் கோவேக்சினுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 28 நாட்கள். இதுவே கோவிஷீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60-90 நாட்கள் இடைவெளி வந்து ஃபஸ்ட்டு டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும் இருக்கணும். அதே மாதிரி ஸ்புட்னிக் வி இதற்கான டோசேஜ் இடைவெளி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 21 டேஸ், அதாவது ஸ்புட்னிக் வியை ஃபஸ்ட் டோஸ் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா 21 நாட்கள் கழித்து செகண்ட் டோஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த மூன்று வகை தடுப்பூசிகள் இருக்கு இல்லையா, அதாவது கோவிஷீல்டு, கோவேக்சின் அண்ட் ஸ்புட்னிக் வி, இந்த மூன்று தடுப்பூசிகள் வந்து எதன் அடிப்படையில் வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உருவாக்கப்பட்ட தன்மையின் அடிப்படையில் வேறுபடுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த டோஸ் இடைவெளி அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக. ஸோ இந்த கோவிஷீல்டு வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பான்சின குரங்கு வகைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த குரங்கு வகைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல், இந்த சளி இருமல்லாம் வந்து நார்மலாகவே எதன் தொற்றின் அடிப்படையில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் தொற்றின் அடிப்படையில் ஏற்படும். ஸோ இந்த சிம்பான்சின குரங்கு வகைகள் சளி இருமல் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ். இந்த அடினோ வைரஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நான் வந்து பயாலஜிக்கல் டேர்மாக எதுவுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து சொல்லணும், ஈஸியாக புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த அடினோ வைரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொரோனா வைரஸுடைய மரபணு அதாவது டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஎன்ஏ வந்து உட்செலுத்தி தான் வந்து அதாவது உட்புகுத்தி அந்த அடினோ வைரஸ்க்குள்ளே போக வச்சு அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த கோவிஷீல்டு.
இதுவே வந்து கோவேக்சின் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, கோவேக்சினை வந்து ஒரு கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொரோனா வைரஸை செயலிழக்க வச்சு அதிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து கோவேக்சின். ஸோ அதிலேருந்து செயலிழந்த அந்த தடுப்பூசி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு கொரோனா வைரஸ் உள்ளே என்டர் ஆகுது. ஸோ இதில் இந்த செயலிழக்கப்பட்ட அந்த கொரோனா வைரஸ்லேருந்து கிடைத்த அந்த தடுப்பூசி அதாவது கோவேக்சின் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, இது என்ன பண்ணுமா, அந்த கொரோனா தொற்று உள்ளே வருது, அந்த கொரோனா வைரஸ் உள்ளே வருது அப்படின்னா அதுக்கு எதிரான அந்த எதிரணுக்களை வந்து இது உருவாக்குமா. ஸோ அதனால் உள்ளே என்ட்ராகக்கூடிய நியூ கொரோனா வைரஸ் அந்த புதிய கொரோனா வைரஸுடைய அந்த வீரியம் வந்து இந்த கோவேக்சின் வந்து கம்மி பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கோவேக்சின் வந்து செயல்படும். ஸோ இதுவே வந்து ஸ்புட்னிக் வி வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா, இதுவும் வந்து அடினோ வைரஸை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடினோ வைரஸினுடைய மரபணுவை வந்து மாற்றிருக்காங்க. மாற்றி அடினோ வைரஸை வந்து மாற்றி அமைக்கப்பட்ட மரபணுவால் உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த ஸ்புட்னிக் வி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக கோவேக்சின், கோவிஷீல்டு அண்ட் ஸ்புட்னிக் வி இந்த மூன்று தடுப்பூசிகளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எப்படி உருவாக்கப்பட்டது, இதற்கான கால இடைவெளி எவ்வளவு, அதாவது ஃபஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும் உள்ள கால இடைவெளி எவ்வளவு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே டைமில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் தடுப்பூசியை பற்றிய பயம் வந்து நிறைய மக்களிடையே இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அதை பற்றி ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறுங்க. அவங்களுடைய கன்சல்டேஷனுக்கு அப்புறம் கூட கண்டிப்பாக தடுப்பூசியை எடுத்துக்கோங்க. பிகாஸ் நமக்கு இப்போ தடுப்பூசியை தவிர கொரோனாவை எதிர்த்து போராடுறதுக்கு வேறு நம்மக்கிட்ட எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து தடுப்பூசியை எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு நெருக்கமானவங்களை இழக்கிற வழி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டர் நம்மளும் சேஃபாக இருப்போம், நம்ம சுற்றி இருக்கவங்களும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தடுப்பூசியை எடுத்துக்கோங்க. உங்களால் ஒருத்தரை வந்து தடுப்பூசியை எடுத்துக்க அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். ஸோ இதனால் அவங்களும் சேஃபாக இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியும் சேஃபாக இருப்பாங்க. ஸோ எல்லோரும் நம்ம நாடே வந்து சேஃபாக இருக்கணும், சீக்கிரமாக இந்த கோவிட் சிச்சுவேஷன்லேருந்து மீளணும் அப்படின்னா தடுப்பூசியை கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துக்கோங்க. அவங்கள அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், சைனிங் ஆஃப், உங்கள் ஆஷ். Thank you.